மெட்டி ஒளி சீரியலை பற்றி அதில் நடிச்சிருந்த நடிகைகள்லாம் விகடனுக்கு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டி பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்டி ஒளிக்கு அப்புறமா இவ்வளவு நாட்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் மற்றும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். வீடியோ கால்ஸ் கூட அவ்வளவா பேசிக்கலை. ஆனால் இந்த லாக்டவுன் சூழலில் மறுபடியும் எங்களை சந்திக்க வச்சு பழைய நினைவுகளை பேசுறதுக்கு ஒருங்கிணைத்த விகடனுக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க வனஜா. ஆமாம் என அனைவரும் ஆமோதிக்க மெட்டி ஒளி நாட்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் விகடன் குழுவினர். மூன்றாவது முறையாக மெட்டி ஒளி ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்பையும் மக்கள்கிட்ட அதே ஆதரவு இருக்கே அப்படின்னு விகடன் தரப்புல இருந்து கேட்க சீரியலில் சரவாக வந்த காயத்ரி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. வனஜா சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம். பல வருஷங்கள் சீரியலுக்காக ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது நிகழ்ச்சிகளில் தான் சந்திப்போம். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சீரியல் இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் போடும்போது அதே மாதிரியான ஆதரவு மக்கள் தரதில் சந்தோஷம் அப்படின்னு பூரிப்பாக சொல்கிறாங்க. மெட்டி ஒளி எனக்கு மறக்க முடியாத அனுபவம். சீரியலில் நடித்த எல்லாருமே எனக்கு இன்னொரு குடும்பம் மாதிரி தான். அந்த சமயத்தில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு. அதனால் டைரக்டர் திருமுருகன் சார் எனக்கு ஒவ்வொரு காட்சி பற்றியும் நடிக்கிறது பற்றியும் பொறுமையாக சொல்லி தருவார். அந்த வயசில் எனக்கு இந்த சீரியலோட ஹிட் பற்றின சீரியஸ்னஸ்லாம் புரியலை. கொஞ்சம் வருஷம் கழித்து தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சீரியஸ் நோட் கொடுக்குறாங்க ரேவதி பிரியா. சீரியலோட டைட்டில் சாங் அம்மி மிதித்து பயங்கர ஹிட். அதை பற்றி அப்படின்னு கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஜராகிறாங்க காயத்ரி. ஒரு முறை மெட்டி ஒளி நிகழ்ச்சிக்காக நான் அந்த சீரியலில் எனக்கு நாத்தனாராக நடித்த அருணாதேவி, சாந்தி மாஸ்டர், நாங்கள் அஞ்சு பேர்னு எல்லாருமே சிங்கப்பூர் போயிருந்தோம். அந்த பாட்டுக்காக நாங்கள் ஸ்டேஜில் ஆடினதை மறக்கவே முடியாது. ரேவதி அப்போது குட்டி பொண்ணுங்கிறதால அவள் டான்ஸ் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். நாங்கள் இப்போவே இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறோன்னா சீரியல் டைமில் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருப்போம்னு. எங்கள் யூனிட்டையே அதகலம் பண்ணிடுவோம். திருமுருகன் சார் நிலைமையை நினச்சி பாருங்கள். பாவம் அவர் எங்கள் எல்லாரையும் சமாளிக்கணும். அதான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு போல் அப்படின்னு சிரிக்கிறாங்க. உங்கள் அக்கா தங்கைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வனஜா கிட்ட கேட்க ரேவதி, செட்டிலையே குட்டி பொண்ணுங்கிறதால எங்கள் எல்லாருக்குமே செல்ல தங்கச்சி. உமா என்னோட சொந்த தங்கச்சி, அதனால் செட்டில் இன்னும் ஜாலியாக இருப்போம். சீரியலில் அவளுக்கும் எனக்குமான காட்சிகளில் சண்டை, செல்லம், கொஞ்சிறது எல்லாமே ரியலாக வந்துச்சு. நானும் காயு அக்காவும் சேர்ந்து செம்ம அரட்டை அடிப்போம். காவேரி பெரிய அக்காங்கிறதால எங்கள் எல்லாரையும் செல்லமாக அதட்டிகிட்டே இருப்பாங்க. எங்கள் எல்லாருடைய சீரியல் கதாபாத்திரங்களுமே எங்களுடைய ரியல் கேரக்டரும் பெரும்பாலும் ஒத்துப்போகும். டெல்லிகுமாரப்பா, போஸ் மாமா எல்லாருமே அப்படித்தான். காஸ்டிங்னு சொல்லுவாங்களே, அது அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு தாய் மாமா இருந்தால் எவ்வளவு அன்பாக அக்கறையாக இருப்பாரோ அது மாதிரி தான் போஸ் மாமா இப்போ வரைக்குமே இருக்கார். வெளியே ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து அஞ்சு நிமிஷம் நாங்கள் பேசுனா கூட அந்த அன்பு இப்போ வரைக்குமே மாறாமல் இருக்கும். மெட்டி ஒளி முன்னாடி வரைக்கும் எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனால் இப்போ ஒருத்தருடைய குடும்பம், அவங்களுடைய உறவுகள்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால் மெட்டி ஒளி அனுபவம் எங்கள் வாழ்க்கைக்குமானது அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரி. உமா தனது அனுபவத்தை பகிர்றாங்க. எனக்கு எதேச்சையாக வந்த வாய்ப்பு தான் இந்த மெட்டி ஒளி. கதை எதுவுமே கேட்காம கமிட்டான. சீரியலில் என்னோட முதல் காட்சியே கோயிலில் விளக்கேற்றுறது தான். ஆனால் சீரியல் ஹிட்டாகி இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெட்டி ஒளி சீரியல் அப்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு. ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷூட்டிங் அனுபவங்கள் எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸ். மெட்டி ஒளி ஷூட்டிங் கிளம்புறேன் அப்படின்னாலே எனக்கு பயங்கர குஷியாகிடும். ஷூட்டிங்கில் ஆரம்பத்தில் நாங்கள் அஞ்சு பேரும் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் அக்காங்களுக்கு கல்யாணம் ஆகி போனதும் நிஜமாகவே கஷ்டமாக இருந்துச்சு. நானும் காவேரி அக்காவும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். மற்ற அக்காங்களை அவங்க வீட்டில் போய் பார்க்குற மாதிரியான சீன் வரும்போதெல்லாம் எங்களுக்கு பிக்னிக் போகிற மாதிரி தான். என் வீட்டில் இருக்கிறத விட மெட்டி ஒளி சீரியலில் இருக்கிறது தான் அப்போது எனக்கு ஜாலின்னு குதூகலமாக சொல்கிறாங்க ரேவதி.
மெட்டி ஒளி எந்த அளவுக்கு உங்கள் கேரியரில் திருப்பு முனையாக இருந்திருக்கு அப்படின்னு விகடன் தரப்பில் கேள்வி கேட்க காயத்ரி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி திருமுருகன் சார் கூட ரெண்டு சீரியல் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதை வச்சு தான் மெட்டி ஒளிக்கும் என்னை கூப்பிட்டாரு. அப்போது நான் பாம்பேயில் இருந்ததால் இந்த சீரியலில் கமிட் ஆகணுமான்னு யோசித்தேன். கதையை வச்சு கன்வின்ஸ் பண்ணினாங்க. சென்னையில் அம்மா வீடு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறையா பேர் இருந்ததால் எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. சீரியலில் எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனதுக்கு பிறகு எங்கள் காம்பினேஷன் சீன் எப்போ வரும், அப்பா கூட இருக்கிற மாதிரியான காட்சிகள் எப்போ வரும்னு எதிர்பார்ப்போம். அடுத்ததாக வனஜா சொல்கிறாங்க, மெட்டி ஒளி எங்களுக்கு பிறந்த வீடு மாதிரி, ஷூட்டிங் போகணும்னாலே அக்காங்களை பார்க்க போகிறோன்னு சந்தோஷமாகவே இருப்போம். சாயங்காலம் ஆனால் ஷூட்டிங் நடக்கிற வீடு இருக்க ஏரியா, தெருவில் நடக்கிறது, கிரிக்கெட் விளையாடுறது, பாட்டு பாடுறதுன்னு செமையாக இருக்கும். அடுத்ததாக உமா வராங்க, ரேவதி தான் எங்களுக்கு என்டர்டெய்னர், அவள் பெயரே மொக்க ரேவதி தான், ஏதாவது ஒரு மொக்க ஜோக் சொல்லிகிட்டே இருப்பா. நானும் ரேவதியும் கடைக்குட்டிங்க அப்படிங்கிறதால ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் நாங்கள் தான் மாட்டுவோம், அக்காங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம். சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாங்கள் இன்னும் க்ளோஸ் ஆனோம். நல்ல வேலை அப்போல்லாம் இந்த யூடியூப் மாதிரியான விஷயங்கள் இல்லை. இப்போ போயிட்டுருக்க சீரியல் பற்றியெல்லாம் கண்ணா பின்னான்னு செய்திகள் போடுறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வந்தது ஒரு மிகப்பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரேவதி என்ன சொல்கிறாங்க, நிறைய சீரியல்கள் பண்ணியாச்சு, ஆனாலும் இப்போவும் வெளியே போனால் மெட்டி ஒளி பவானி தானேன்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே இந்த சீரியல் தான் அடையாளம், திருப்பு முனை. நான் நல்லா படிக்கிற அப்பா பேச்சை கேட்குற பொண்ணாக அந்த சீரியலில் இருப்பேன். நிஜத்துலையும் அப்படித்தான், உன்ன மாதிரியே இருக்கணும்னு பசங்கக்கிட்ட சொல்லியிருக்கேம்மான்னு வெளியே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இயக்குனர் திருமுருகனை பற்றி கேட்டதுக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்ஃபெக்டாக இருப்பார், ஆர்டிஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சு இன்றைக்கி ஷெட்யூலில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லிடுவார். சீரியல் முடிகிற வரைக்கும் தனம், லீலா, பவானின்னு எங்களை அந்த கதாபாத்திரமாக தான் பார்த்தாரு. அதே மாதிரி அவர் நடிக்க வரும்போது நடிகராக மட்டும்தான் இருப்பார், டைரக்டருங்கிறத அங்கே வெளிப்படுத்தவே மாட்டார். சீரியல் முடிஞ்சதும் எப்படி இருந்துச்சு, மெட்டி ஒளி பார்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான்னு எங்களால் நம்பவே முடியலை, கடைசி நாள் எல்லாரும் பயங்கரமாக அழுதுட்டோம், எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, ஆனாலும் அந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாமல் இருந்தோம். திருமுருகன் சார் அப்போவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் 5 பேரும் மறுபடியும் ஒரு சீரியலில் இணைஞ்சு வேலை பார்க்க ஆர்வமாக இருக்கோம், அதுக்கான வாய்ப்பு வந்தால் சந்தோஷம் அப்படின்னு சகோதரிகள் சொல்லி முடித்திருக்கிறார்கள்.